ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டியில் முதல் பந்திலேயே ஆட்டத்தின் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து போட்டியை துவங்கிய கிரிக்கெட் வீரர்கள் யார் யார், இந்த சம்பவங்களை எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அவர்கள் இருக்காங்க. இவங்க டெஸ்ட் போட்டியிலேயே முதல் முதலாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதல் பந்திலேயே சிக்ஸரை விளாசி போட்டியை துவங்கினாங்க. இது தற்போது வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது. 2012 வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி வந்து நடந்தது. இந்த போட்டியில் துவக்க வீரர் கிறிஸ் கெயில் அவர்கள் கிளம்பினாங்க. அப்போது பங்களாதேஷ் வீரர் பவுலிங் போடும்போது பார்த்திங்கன்னா முதல் பந்திலேயே சிக்ஸருக்கு தூக்கி கிறிஸ் கெயில் அவர்கள் ஆட்டத்தை துவக்கி வச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இந்த ஒரு சாதனையை வேறு யாரும் செய்ததில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1992 நடந்த ஒரு போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக மார்க் கிரேத் பிராட்ஜ் அப்படின்ற ஒரு வீரர் அடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 139 ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதன் பிறகு கலந்திருந்த நியூசிலாந்து அணியின் துவக்க வீரரான மார்க் கிரேட் பிராட்ஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் பந்தை எதிர்கொண்டாங்க. அப்போது முதல் ஓவரை பாகிஸ்தான் அணியின் அதிவேக பந்து வீச்சாளரான வாசிம் அக்ரம் அவர்கள் வீசினாங்க. அந்த முதல் ஓவரின் முதல் பந்திலேயே அதிரடியாக விளையாடின மார்க் கிரேட் பிராட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த பந்தை சிக்ஸருக்கு விளாசினாங்க. மெகா சிக்ஸராக போன இந்த பந்து மைதானத்தில் இருந்த அனைவருக்குமே பெரிய அச்சத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம், வாசிம் அக்ரம் போன்ற ஒரு அதிபயங்கரமான வேகப்பந்து வீச்சாளரின் முதல் பந்திலே சிக்ஸருக்கு விளாசியது அனைவருக்குமே அச்சத்தை தான் ஏற்படுத்தியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிலவ் வலசி அப்படின்ற ஒரு வீரர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போட்டியில் முதல் ஒரு நாள் போட்டியிலேயே அவங்க சிக்ஸரை விளாசி போட்டியை துவங்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாது ஒரு நாள் போட்டியின் முதல் பந்திலேயே சிக்ஸரை விளாசிய முதல் வீரர் அப்படின்ற பெருமையும் தற்போது வரைக்கும் இவங்க கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 1998 இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே போட்டி துவங்கியது. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணியின் துவக்க வீரராக பிலோ அவர்கள் களமிறினாங்க. இந்திய அணியின் முதல் ஓவரை பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் அவர்கள் வீசினாங்க. அந்த ஓவரின் முதல் பந்திலேயே அவங்க சிக்ஸரை விளாசி போட்டியை துவங்கி வச்சாங்க. இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டி வரலாற்றில் முதல் ஓவரின் முதல் பந்திலே சிக்ஸரை விளாசின முதல் வீரர் இவர் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீரேந்தர் ஷே. 2004 ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் இவங்க வந்து இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் அதிரடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே வீரேந்தர் சேவக் அவர்கள் தான் முதல் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க ஒரு நாள் டெஸ்ட், டி20 அப்படின்னு அனைத்து விதமான போட்டிகளுமே அதிரடியாக தான் விளையாடுவாங்க. அதுபோல தான் 2004 நடந்த ஒரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இவங்க முதல் பந்திலேயே சிக்ஸருக்கு விளாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் அதிரடி வீரரான மார்ட்டின் கப்தில் அவர்கள் இந்திய அணிக்கு எதிராக முதல் பந்திலேயே சிக்ஸருக்கு விளாசியிருக்காங்க. 2016 நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடந்த டி20 போட்டியில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் கப்தின் அவர்கள் முதல் பந்திலேயே சிக்ஸருக்கு விளாசினாங்க. 2016 20 போட்டிக்கான உலகக்கோப்பையில் லீக் சுற்று போட்டியில் தான் இந்த போட்டி வந்து நடந்தது. இந்த போட்டியின் முதல் பந்தை வந்து மார்ட்டின் கப்தில் அவர்கள் எதிர்கொண்டாங்க. அந்த ஓவரின் முதல் ஓவரை வந்து அஸ்வின் அவர்கள் வீசினாங்க. அஸ்வின் அவர்களுடைய முதல் பந்திலேயே மார்ட்டின் கப்தில் அவர்கள் சிக்ஸருக்கு விளாசினாங்க. ஆனால் இரண்டாவது பந்திலேயே அவங்க அவுட் ஆகி சென்றாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் விக்கெட் கீப்பரான கம்ரான் அக்மல் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. 2010 நடந்த 20 போட்டிக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் லீக் போட்டியில் மோதினாங்க. இந்த போட்டியில் முதல் ஓவரை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் துவக்க வீரரான கம்ரான் அக்மல் அவர்கள் எதிர்கொண்டாங்க. இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஒரு பந்து வீச அந்த முதல் பந்திலேயே சிக்ஸருக்கு விளாசினாங்க கம்ரான் அக்மல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான ஜெஸ்ஸி ரைடர் அவர்கள் இந்தியா அணிக்கு எதிராக முதல் பந்திலே சிக்ஸர் விளாசியிருக்காங்க. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த டி20 போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 150 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு கலந்திருந்த நியூசிலாந்து அணியின் துவக்க வீரரான ஜெஸ்ஸி ரைடர் அவர்கள் முதல் பந்தை எதிர்கொள்ள இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான இர்ஃபான் பதான் அவர்கள் முதல் பந்தை வீசினாங்க. அந்த முதல் பந்திலேயே ஜெஸ்ஸி ரைடர் அவர்கள் அதிரடியாக சிக்ஸருக்கு விளாசினாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு எக்ஸ்எம் மார்ஷல் அப்படின்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த துவக்க வீரர் ஒரு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக முதல் பந்திலே சிக்ஸர் விளாசினாங்க. இந்த போட்டியில் மழை குறுக்கிட்டதன் காரணத்தினால 11 ஆட்டம் குறைத்து வைக்கப்பட்டது. இந்த 11 ஆஸ்திரேலிய அணி 99 ரன்களை எடுத்தாங்க. அதன் பிறகு கிளம்பிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணியின் துவக்க வீரரான எக்ஸ்எம் மார்ஷல் அவர்கள் ஆஸ்திரேலிய அணியின் முதல் பந்திலேயே அவங்க சிக்ஸருக்கு விளாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. An exam this morning and rushed here as Maxwell, the very first ball, reverse sweeps for six. Give over. Oh dear me. Look at him on the bench. That's exactly where that ball went. From the New Zealand captain, Brendan McCullum, the other day, first ball, but rather... அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்வேன் ஸ்மித். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான ட்வேன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா
ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே மும்பை போன்ற அணிகளுக்காக களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் 2012 தான் எதிர்கொண்ட முதல் ஓவரின் முதல் பந்திலேயே சிக்ஸருக்கு விளாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.